வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம், 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கட் பண்ண ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 முட்டை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, 1/2 உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு செட் ஆகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா செட் ஆகியாச்சு. இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது லைட்டா வதக்கி விட்டுருங்க. கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். அது கூட சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மஞ்சூரியன் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மஞ்சூரியன்ல நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி விழாம கரைச்சி எடுத்துக்கோங்க. அதான் நம்ம கலக்கி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ரியாஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.